ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்எஸ் டூ பாயிண்ட் எயிட் ஃபிஃப்த் சம் சிம்பிஃபை டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மல்டிபிளை டென் பவர் செவன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ மல்டிப்ளை டென் பவர் எயிட் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ டூ பாயிண்ட் பஸ் நான் கிவன் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் டென் இங்கே டென் பவர் செவன் இருக்குது இங்கே டென் பவர் எயிட் இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே லீஸ்ட் பவர் வர்ற மாதிரி ரெண்டுமே நம்ம காமன் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் பவர் பாருங்கள் இங்கே செவன் இங்கே 8, ஸோ செவன் தான் ஸோ டூ பாயிண்ட் செவன் டென் பவர் செவன் ப்ளஸ் ஏன்னா டென் பவர் செவன் வர்ற மாதிரி எழுதணும் ஸோ அப்போ என்ன எழுத எழுதுபோ பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ டென் பவர் ஒன் மல்டிப்ளை டென் பவர் செவன் ஸோ எயிட்டை வந்து ஒன் ப்ளஸ் செவன் ஏன்னா செவன் வர்ற மாதிரி எழுதணும் இல்லைங்களா ஸோ டென் பவர் செவன் மல்டிப்ளை டென் பவர் ஒன் எழுதியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை நான் அப்படியே வச்சுட்டு இதை வந்து டென் பவர் ஒன்னா டென் ஸோ இதை டென்னால் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரும் ஸோ ஜீரோ நாட் வேல்யூ ஸோ டுவெல் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மல்டிப்ளை டென் பவர் செவன் இப்போ பாருங்க இங்கேயும் டென் பவர் செவன் இங்கேயும் டென் பவர் செவன் ஸோ இப்போது நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஸோ ஆட் பண்ணிடுங்க டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஸோ ஜீரோ இருக்கணும் வேல்யூ ஸோ இப்போ ஸோ ப்ளஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரும் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மல்டிப்ளை டென் பவர் செவன் ஸோ இப்போ நம்ம சயின்டிஃபிக் நோட்டீஸில் நம்ம எழுதியிடலாம் ஸோ அந்த சைடு வரும்போது நமக்கு வந்து மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் மல்டிப்ளை நமக்கு லெஃப்ட் சைடுனால் பவர் பாசிட்டிவ் வரும் ஸோ பவர் பாசிட்டிவ் வரும் ஸோ டென் பவர் ஒன் ஸோ ஒன் தான் நமக்கு மூவ் ஆகுது ஸோ டென் பவர் ஒன் மல்டிப்ளை டென் பவர் செவன் ஸோ இப்போ என்ன ஆட் பண்ணிடுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டென் பவர் செவன் ப்ளஸ் ஒன் டென் பவர் எயிட் ஸோ ஆன்சர்